அல் முத்தசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ். இன்ஷா அல்லாஹ் ஹராமுக்கு அருகாமையில் தங்குமிடம், தரமான தமிழக உணவுகள், மக்கா மதினா ஜியாரத் என்று உங்கள் இபாதத்தை இலகுவாக்கிட உண்மையான சேவையை நன்மையை நாடித்தருகிறோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2023-24 உம்ரா சென்று வர வெறும் 69,900 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். இதில் இஸ்லாமிய அமைப்புகள் செய்வது அடாவடி. பீரியட் ஆஃப் டைம் இது நடந்துட்டுருக்கு. துப்பாக்கி படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க, விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கு பிறகு இப்போது இந்த படத்துக்கு. அது மாதிரி இது எந்த குரூப், முஸ்லீம் குரூப்பாக இருக்கட்டும், ஹிந்து குரூப்பாக இருக்கட்டும், எந்த குரூப்பாக இருக்கட்டும், இந்த குரூப்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பொது சமூகம் ஈல்டாச்சுன்னா நாளைக்கு படைப்பாளிகளின் சுதந்திரம் நெருக்கப்படும். அவங்க முழுக்க ஐஎஸ்ஐஎஸ்ஐ அமைப்புக்காக கேம்பெயின் பண்ணி பெண்களும் இளைஞர்களும் போய் சேர்றாங்க, சிரியாவுக்கு சென்று சேர்ந்துருக்காங்கன்னு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் வீக் பத்திரிகையின் செய்தியாளர் சிரியாவுக்கு போய் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியே. தமிழ்நாட்டுக்கு போன கப்பலை பற்றி இருக்குது, இதை மிகப்படுத்தி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, அடிப்படை உண்மையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, தி கேரளா ஸ்டோரி எனும் சொல்லக்கூடிய அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்ப படம் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக கூறி பொய்யான கற்பனையான கதைகளை கட்டி இந்த படத்தை இஸ்லாமிய வெறுப்போடு ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அஜந்தாவின் அடிப்படையில் இந்த இயக்குனர் சுதிசன் சொல்லக்கூடியவன் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த படம் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளிலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்கான காரணம், ஒன்று, இந்த படம் சரியான முறையில் ஓடலை, காட்சிகள் குறைந்து விட்டன, மேலும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்துடும், நமக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய திரையரங்குகள்லேருந்து நீக்கப்பட்டாச்சு, கேரளா தடை விதிச்சிருச்சு, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இந்த படத்திற்கான தடையை அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த படம் மொத்தமாக ஃப்ளாப் ஆயிருச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது பாஜகவுடைய ப்ராப்பகேண்டா மெட்டீரியல், அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட படமாக காணப்படுது. அப்போ பாஜக இதை சும்மா விடுமா? பாஜகவுடைய எம்எல்ஏக்கள், மத்திய பிரதேசத்துடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இந்த படத்திற்கு வரிச்சலுகை கொடுத்தாரு. பல இடங்களில் இலவச ஷோக்கள் போடப்படுகிறது, டிக்கெட் இலவசமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவை கடந்து வட இந்தியா முழுக்க இந்த படம் பயங்கர ஹிட்னு சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் செஞ்சுருக்கு. சமீபமாக சல்மான்கான் படம் கூட ஒரு படம் வந்திருக்கு, அதையும் டார்கெட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்ததாக செய்திகள் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு படம் வந்துச்சு, அதுவும் இந்த பாஜகவுடைய ப்ராப்பகேண்டா மெட்டீரியல் அப்படிங்கிறனால பாஜக அதை ப்ரொமோட் பண்ணுறது, அதற்கான விளம்பரங்களை கொடுக்கறது, அதை இலவசமாக போட்டு காட்டுறது, அதற்கான விளம்பரங்களை பல்வேறு பெரிய நடிகர்களை வச்சு நடிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராபகேண்டா மெட்டீரியலை எப்படி கொண்டு போய் வட இந்தியாவில் சேர்க்க முடியுமோ எல்லா பக்கமும் சேர்த்துச்சு. அதே வேளையை தான் இன்றைக்கி இந்த கேரளா ஸ்டோரியிலையும் பாஜக செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை மிக்க படமாக இன்னைக்கு காணப்பட்டு வருது. ஆனால் இது உலக அரங்களை பல்வேறு ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவலில் கொண்டு போனால் சாதிக்குமான்னு கேட்டால் அவர்கள் குப்பையாட்ட தூக்கி வீசி காலில் மிதிக்கக்கூடிய படமாக தான் இது அமையும். ஆல்ரெடி இவங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படி தான் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதுக்கு கிடைத்த பரிசு என்ன, ஆஸ்கார் வரைக்கும் முயற்சி பண்ணாங்க, ஆனால் அது குப்பை படமாக மாறியது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பாஜக இந்த இயக்குநருக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை எடுக்க வைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடையுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த படத்திற்கான தடை கோரி முஸ்லீம் அமைப்புகள்லாம் களத்தில் இறங்கி போராடினாங்க, அல்ஹம்துலில்லா, எல்லாமே ஆரோக்கியமான விஷயம். ஆனால் சமீப காலத்தில் இந்த போராட்ட வடிவங்களை தாண்டி நாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் மீடியாங்கிற ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை நாமும் எடுக்க வேண்டும். அவன் எந்த படத்தின் வழியாக நம்மளை தீவிரவாதின்னு சொல்கிறானோ, இஸ்லாம் பிற்போக்கு மார்க்கம் சொல்கிறானோ, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை நம்ம மூளைச்சலவை செய்து ஐஎஸ்எஸ்க்கு சேர்த்தோம்னு சொல்கிறானோ, அதே படத்தின் வாயிலாக அப்படிலாம் இல்லைங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படின் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் சில ஷார்ட் ஃபிலிமும் அல்ஹம்துலில்லா வந்துட்டு இருக்குது. சமீபமாக பார்த்துருப்பீங்க, பேட்டே டிவி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அதில் பல்வேறு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக வரைய இருக்குது தண்டவரா தமிழன் சேனல் வந்து இந்த படம் கேரளா ஸ்டோரிக்கு எதிரான ஒரு நல்ல படத்தை புர்கா போன்ற பிற்போக்குத்தனமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எடுத்த அந்த அப்பட்டமான படத்துக்கு எதிரான படங்களும் வர இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சமீபமாக நம்ம புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் இந்த பிரச்சனையை குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், பல நபர்கள் சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறீங்க, இது முட்டாள்தனமான செயல்பாடு. சவுக்கு சங்கர் ஒரே நிலைப்பாட்டை எடுப்பது கிடையாது. அவர் கையில் பணம் வந்துச்சுன்னா ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு போல, பணம் இல்லாட்டி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு போல. ஏன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி ஆதங்கப்பட்டார், முஸ்லீம் குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்க முடியுமா, பண்டித்துகளை வந்து முஸ்லீம்கள் கொன்றார்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு அவ்வளவு ஆதங்கப்பட்ட இந்த சவுக்கு சங்கர் சமீபமாக இஸ்லாமியர்கள் முன்னெடுத்த இந்த கேரளா ஸ்டோரிக்கு எதிரான போராட்டத்துக்கு இஸ்லாமிய அமைப்புகளை கண்டிச்சிருக்கிறார். இஸ்லாமியர்கள் கொடூரமாக செயல்படுறாங்க, தேவையில்லாத வேலை, அப்பட்டமான நடவடிக்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகளை, தமுமுக, எஸ்டிபி, முஸ்லீம் லீக், இன்னும் வெல்ஃபேர் பார்ட்டி, எல்லா அமைப்புகளும் ஒட்டுமொத்தமே இவர் சாடுறார். இப்படி நீங்கள் போராட்டம் எடுக்கக்கூடாது,
காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. படம் வெளியாகட்டும், ரிலீஸ் ஆன பின்னாடி அது நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் சொல்லட்டும், இல்லை நீங்களே அது குப்பைக்கதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஒரு படம் வெளிவரதுக்கு முன்னாடி தடையும் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் செட்டு தானே. அதில் அந்த ஆரஞ்சு கலர் காவி கலர் ஆடை போட்டிருந்ததுக்காக ஆர்எஸ்எஸ் அந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லிச்சு இல்லை. அப்போ அதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. அப்போ முட்டாள்தனமான அறிவற்ற ஒரு வார்த்தையை வாதத்தை தான் இந்த சவுக்கு சங்கர் வைக்கிறார். சங்கிகள் அந்த காவி ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த படத்தை நீக்கணும்னு சொல்கிறானா, அந்த காவிக்காக சொல்கிறானா, சல்மான்கானுக்காக சொல்கிறானா? சல்மான்கான் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் அந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே அப்படியா? கிரவுண்டில் அந்த ஃபிகரே கிடையாது, 32,000 ஃபிகரே கிடையாது. இதில் அப்பட்டமான ஒரு லூசுத்தனமான வாதத்தை சவுக்கு சங்கர் வைக்கிறாரு. இது உண்மைதான, ஐஎஸ்ஐஎஸ்க்கு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆள் போயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் மினிட்ஸில் தமிழ் மினிட்ஸில் வந்து அந்த நெறியாளர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு 66 போனதாக செய்தி இருக்குன்னு. அப்போ உண்மைதானே, 66 அப்படிங்கிற நம்பர் 20,000 32,000 மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க, அதில் என்ன தப்பு இருக்குங்கிறாரு. மிகைப்படுத்துதல் சரி அப்படிங்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்த கேரளாவும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது மிகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போல, அது என்ன தப்புன்ட்டு போயிடுவார் போல இருக்குது. அப்போ காசு வாங்கினா ஒரு நிலைப்பாடு, காசு வாங்கலாட்டி ஒரு நிலைப்பாடு சவுக்கு சங்கர் எடுக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இறப்புடைய மேட்டரில் சவுக்கு சங்கர் அவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்தாரு. சவுக்கு சங்கர் பல இன்டர்வியூவில் திணனனார், என்னென்னமோ தகவல் சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் புலனாய்வு அமைப்புகள் டிஜிபி ஐஜிபின்னு பல அரசியல் மட்டங்களில் இருக்கக்கூடிய உளவு பிரிவுகளுடைய தகவல்கள் எனக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேங்கிறாரு. இந்த சோர்ஸில் இவருக்கு எப்படி கிடச்சிச்சு? இவர் எப்படி பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறாரா, இல்லை பெரிய உளவுத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரா? இவருக்கு யார் இந்த தகவல்லாம் கொடுக்குறது? அந்தளவு இவர் சமூகத்தில் பெரிய ஆளாகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அதை தாண்டி இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உண்மையாக இல்லையான்னு சொல்லி சொல்லி கூட அரசுகள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. வாய்க்கு வந்தது அடிக்கிறாரு, அங்கே போனேங்கிறாரு, துபாய்ங்கிறாரு, திமுக மல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் ஸ்ரீமதி மேட்டரில் முக்தார் அவர்களுடைய கேள்வியில் அவ்வளவு திணறினார். அங்கே போனேன், டீ சாப்பிட்டேன், சட்னி இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறினார். அதிலே தெரிஞ்சு போச்சு இவருடைய முகம் என்னது. முக்தார் மேலேயும் நமக்கு விமர்சனங்கள் இருக்குது. முக்தார் என்ற நெறியாளர் சரியாக பயணிக்கிறாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. முக்தார் ஒரு உண்மையான சரியான நிலைப்பாட்டோட ஒரு நல்ல நெறியாளராக நீதியின் அடிப்படையில் கேள்வி வைக்கிறாருன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் அதை தாண்டி ஒரு முஸ்லீம், அப்போ அந்த முஸ்லீம் வரையறையோடு ஒரு ஒழுக்க மாண்போடு கேள்வி வைக்கிறாருனா சில குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர் போட்ட கிடுக்கு பிடி கேள்வியில் சவுக்கு சங்கர் முழிச்சிட்டு நின்னாப்ல. அப்போ சவுக்கு சங்கருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வார்த்தை. அவர் பீஜா சொல்லப்போனால் சீமானுடைய நிலைப்பாடு கூட இதில் பாருங்கள். அவ்வளவு களத்தில் இறங்கி சீமான் போராடுறாரு, இந்த படம் தவறு தான், 32,000 என்று வேண்டுமென்றே இவங்க எடுத்திருக்கிறாங்க, இது வந்து அப்பட்டமான பொய், டேட்டா தரவுகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போராடி திரையரங்குக்குள்ளே கூட கொடியை தூக்கிட்டு போய் போராடினவர் சீமான். சீமானுடைய கூட்டாளியாக சமீபமானக்கூடிய சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு கருத்து சுதந்திரம் அடிப்படையில் எந்த படம் வந்தாலும் யாரும் தடை விதிக்கக்கூடாதுங்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு பல விஷயங்களை சொல்கிறாரு. முஸ்லீம் அமைப்புகளை சொல்கிறாரு, விஜயுடைய துப்பாக்கி, விஸ்வரூபம் இந்த ரெண்டு படங்களையும் முஸ்லீம்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் அவங்கள பேச விடணும், அதில் என்ன பெரிய தவறு பேசிட்டாங்க, நடக்கிறது தானே பேசுகிறாங்க. ஏன் ஐஎஸ்ஐஎஸ் ஆட்கள் இங்கேருந்து அங்கே போனது இல்லையா? ஐஎஸ்ஐஎஸ்ல இங்கேருந்து மூளை மதத்தின் பெயரால் மூளை செலவு செய்யப்பட்டு போனதே கிடையாதா? இப்போ கிரவுண்டில் இருக்குது, அது ஒன்று ரெண்டுன்னு இருக்குது, அதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஆபத்தான கருத்து இது. அதை தாண்டி அவர் சொல்கிறாரு, த இன்னசன்ட் முஸ்லீம்னு ஒரு படம் வந்துச்சு நபிகளாரை கேவலப்படுத்தி, இதற்காக அமெரிக்க தூதரகத்தை முஸ்லீம் அமைப்புகள் முற்றுகையிட்டு போராடினாங்க. ஏன்னா நபி உயிரிலும் மேலானவர் என்ற அடிப்படையில் போராட்டம் என்பதும் எதிர்கருத்து என்பதும் ஜனநாயக உரிமை. அதை முதல் சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும். ஒன்று நீ கருத்தே சொல்லக்கூடாது, எதிர்ப்பே தெரிவிக்கக்கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை. அதையும் நீங்கள் செய்யக்கூடாது. கருத்து தெரிவிக்கணும், எதிர்ப்பையும் தெரிவிக்கணும். இந்த படம் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, கிரவுண்டில் ஒரு இல்லாத விஷயத்தை எடுத்து வச்சுருக்கிறான், இருக்கிற விஷயத்தை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ சாதிய இழிவ மேல் சாதிக்காரன் சீல்ஜாதிக்காரனை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு ஒரு படம் வருதுன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனால் அது உண்மையாக இருக்குது களத்தில். ஆனால் இப்படிப்பட்ட அந்த 32,000 தொகை உண்மை கிடையாது இல்லை, ஓகேங்களா? அந்த சிந்தனையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டும். மேலும் சொல்கிறாரு, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, அதே மாதிரி மும்பை குண்டு வெடிப்பு, இதையெல்லாம் முஸ்லீம் தீவிரவாதிகள் சிக்கியிருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன கம்யூனிசவாதிகளா அல்லது இடதுசாரி சிந்தனையை கொண்ட மிகப்பெரிய போராளிகளா? எல்லாம் தீவிரவாதிகள் தானே. இடையில ஜமேஷா முபீன் கோயம்புத்தூரில் அந்த குண்டு வச்சு அடிக்க வச்சானே, அவனெல்லாம் மிகப்பெரிய போராளியா? அவனும் தீவிரவாதி தானே அப்படின்னு சொல்லிட்டு பல லிஸ்ட் அடிக்கிட்டு போகிறாரு. அப்போ இவங்க எல்லாமே தீவிரவாதிகள் தானே, அதை தானே எடுக்கிறாங்க படத்துல. இப்போ இவர்கள்லாம் யார் என்ன என்பது என்னையை விசாரிக்குது. என்ன ஐஎஸ்ஐஎஸோடு நேரடி தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னா முதல் ஐஎஸ்ஐஎஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை பல சிக்கல்கள் இருக்குது.
புரியுதுங்களா? ஒரு நபர் முஸ்லீமுடைய வேடத்தில் வந்து குரான் ஹதீஸை சொல்லி ஒரு தீவிரவாத செயலை நிகழ்த்தி விட்டார் என்றால் அந்த ஒத்த நபருக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது. காரணம் அந்த ஒத்த நபர் இருக்கிறார்கள், அது யார் உருவாக்குனது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. யாரும் போய் ஆய்வுலாம் செய்ய மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு யார் உருவாக்குனது? முஸ்லீம்கள் உருவாக்குனதா? அவர்கள் எடுத்த அஜந்தா என்னன்னா கிலாஃபத் அப்படிங்கிற அஜந்தா. ஐஎஸ்ஐஎஸ்ஐ உருவாக்குனது யூதர்கள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா யூத சாம்ராஜ்யத்தை அவர்கள் அழிக்கவில்லை, அவர்களை எதிர்த்து அவங்க பேசவில்லை. அப்போ யூதர்களின் மூலமாக தான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு குரான் ஹதீஸை பின்பற்றி செய்கிறதான் கிட கிடையாது. காரணம் கற்பழிப்பு செய்கிறான் கால அல்லாஹ் ஒப்புங்கிறான். இது இஸ்லாமிய வரையறைக்கும் கொள்கைக்கும் எதிரானது. அப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் எதை வைத்து பயன்படுத்துகிறதுன்னு கேட்டிங்கன்னா கிலாஃபத் என்ற சொல்லக்கூடிய கலீஃபாவுடைய ஆட்சி. நபிகளாருக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹோ, உஸ்மான் ரலியல்லாஹோ, உமர் ரலியல்லாஹோ, இன்னும் பல்வேறு சஹாபாக்கள் கிலாஃபத் அதாவது இஸ்லாமிய தலைமை பீடமாக வந்தாங்க. இறுதியாக துருக்கியில் இஸ்லாமியுடைய கலீஃபா கிலாஃபத்துடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது. இதற்கப்புறம் இன்றைக்கி சவுதி அரேபியாவும் துருக்கியும் மீண்டும் நாங்கள் கிலாஃபத்துடைய ஆட்சியை கொண்டு வர ஆசைப்படுறோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மறுமலர்ச்சி, அரபு மறுமலர்ச்சிங்கிறது இதை ஒட்டி நடந்துச்சு. லெபனான், துருக்கி, சிரியா, ஜோர்டானு, இன்னும் ஃபலஸ்தீனு, இது போன்ற நாடுகளில், எகிப்து, இது போன்ற நாடுகளில் இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்போ அப்படி ஏற்படக்கூடிய சமயத்தில் மேற்கத்திய நாடுகள் அந்த மறுமலர்ச்சியை ஒடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. இந்த மறுமலர்ச்சி எதை நோக்கி போச்சுன்னா இஸ்லாமிய தலைமை பீடத்தை நோக்கி. இஸ்லாமிய தலைமை பீடத்தினால மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது. உலகத்தில் எங்கே முஸ்லீம் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அந்த தலைமை பீடம் கேள்வி கேட்கும், நடவடிக்கை எடுக்கும். இதுதான் உண்மையான செய்தியாக இருக்குது. அப்போ இந்த விஷயம் இருக்குது பாருங்களேன், தேடல் இருக்குல்ல, இது ஐஎஸ்ஐஎஸ்க்கு அஜெண்டாவாக கொடுக்கப்படுகிறது. ஐஎஸ்ஐஎஸ் என்ன அஜெண்டா வைக்குதுன்னா ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் சிரியா அண்ட் ஈராக் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் கிலாஃபத் கலீஃபாக்கள், நாங்கள் தான் அடுத்த கிலாஃபத்தை உருவாக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுது. இதை கேட்ட சில நபர்கள் ஓ நமக்கு கிலாஃபத் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் கூட ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஷர்ட் அணிஞ்சு சில பிரச்சனைகளாகி அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு தேடலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தூண்டுகோலாக இந்த அமைப்பு அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு பின்னாடி யார் யார் இருக்கா, இது எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச பின்னாடி இஸ்லாத்திற்கு எதிரான யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இது இஸ்லாத்திற்கும் இந்த ஐஎஸ்ஐஎஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இஸ்லாத்தின் பெயரால் இவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் தான். அப்போ இவர்கள் இங்கு களத்தில் சில நபர்களை மைண்ட் வாஷ் பண்ணி இப்படி ஈடுபட வைக்கிறார்களான்னு கேட்டால் சில நபர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தினை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துவேங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல். அந்த இன்னசென்ட் ஆஃப் இஸ்லாமிக் அப்படிங்கிற அந்த படம் வெளியாகும் போது முஸ்லீம்களை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா வேண்டுமென்று இது வந்து இஸ்லாமிய வெறுப்பில் பல படங்கள் எடுத்திருக்கிறான். அதை இந்த சவுக்கு சங்கர் சொல்கிறான், அப்படி எடுத்திருந்தா கூட நான் ஆதரிப்பேன், ஆனால் இந்த இயக்குனர் வந்து வேண்டுமென்றே எடுத்த மாதிரி தெரியல, ஒருவேளை வேண்டுமென்றே எடுத்தால் கூட முத படம் வெளிவரட்டும் அப்படிங்கிறார். இந்த இயக்குனர் வேண்டுமென்றே எடுக்கலன்னு இவர் சொல்கிறதே முட்டாள்தனமான வாதம். ஏன்னா இந்த கேரளா ஸ்டோரிக்கு முன்னாடி வந்த இவருடைய ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே இதே போன்று ஹிஜாப் பிரச்சனை, இஸ்லாமியர்கள் ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வெறுப்போடு தான் இந்த சுதீப்புங்கிற இயக்குனர் படம் எடுத்து வச்சிருக்கிறான். அப்போ இது முழுக்க முழுக்க அப்பட்டமான உண்மைகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி சவுக்கு சங்கர் இரட்டை வேடமிட்டு பேசக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். மேலும் கூடுதலாக சொல்கிறான், சர்வதேச அளவில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து இது மாதிரி முஸ்லீம்களை, இளைஞர்களை, பெண்களை மூளைச்சலவை செய்து அவரோட அமைப்பில் சேர்த்து இது மாதிரி தீவிரவாத வேலைகளை ஈடுபடுத்தி இருக்குல்ல, அதற்கான புள்ளி விவரங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். அது உண்மையாக இருக்கும், சில நபர்கள் அப்படி சிக்கப்படுவார்கள். ஆனால் அது உண்மையான இஸ்லாத்தின் பெயரால் அப்படின்னு கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் மதத்தின் பெயரால் தான் இந்த தீவிரவாதம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான வாதம். மேலும் சல்மான் ருஷ்தியை தேடி 25 வருஷம் கழித்து அவருடைய கண்ணாடியை லண்டனில் வச்சு உடைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மதத்துடைய பிரச்சாரம், மதத்துடைய துஷ்பிரயோகம் தான் அப்படிங்கிறாரு. சல்மான் ருஷ்தி அப்படிப்பட்ட வேலையை செய்தனால் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரபு நாடுகள் சொல்லுச்சு. அந்த அளவு இஸ்லாத்தை குறித்து கேவலமாக பேசினவர் சல்மான் ருஷ்தி. அதனால இதுல பெரிய நடவடிக்கைகள் இல்லாது, அது மத விவகாரம் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் பல்வேறு தவறு செய்யக்கூடிய சமயத்தில் அவர்கள் கைகள் வெட்டப்படுகின்றது, அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய தண்டனைகள். பல்வேறு காலங்களில் இந்த தண்டனைகள் மாற்றப்பட்டாலும் இன்றைக்கும் அந்த கடுமையான தண்டனைகள் அமல்படுத்தப்பட்டனால் தான் குற்றங்கள் அங்கு குறைந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சுட்டு வர்றாரு. தமிழ் மினிஸ்டர் அந்த பேசின வீடியோ காட்சியில் அவர் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாமிய அமைப்புகளை, இஸ்லாமிய அமைப்புகள் செய்தது அடாவடித்தனம் அப்படிங்கிறார். அடாவடித்தனமாமா,
இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது. சங்கிகள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். முஸ்லீம்கள் போராடக்கூடாது, பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, படம் வரட்டும், அது ரிலீஸ் ஆகட்டும், மக்கள் மத்தியில் அந்த கருத்து போய் சேரட்டும், குப்பை கடைன்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக போயிடலாம். அடுத்து எந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக படம் எடுத்தாலும் நீங்கள் இப்படியே குப்பை கதை குப்பை கதைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கருத்து பரவலாக எல்லா மக்கள் மத்தியிலும் விதைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அந்த விதைப்பின் வெளிப்பாடு என்னாகும், ஒரு சின்ன குழந்தை போனாலும் தாடியை பார்த்தா எங்களை தீவிரவாதி நினைப்பா, புர்கா போட்டிருந்தா ஓய்யோ இந்த அக்கா வந்து ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பில் இருக்குன்னு நினைப்பா, இப்படி அந்த உளவியல் போயிட்டே இருக்கும். சமூகத்திலேருந்து நாங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இதுதான சவுக்கு சங்கருடைய ஆசையாக காணப்படுகிறது. சவுக்கு சங்கர்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ வாய்களையே பேசுறியே புலனாய்வு புலி, நீ என்ன பண்ணியிருக்கணும், பிபிசி படம் வந்துச்சுல அதற்காக போராடி இருக்கணும், அதுவும் கருத்து சுதந்திரம் தானே, யார் கருத்து சுதந்திரம் பேசினா என்ன, பிபிசி படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வெளியிட வேண்டும் என்று நீ போராடி இருக்கணும், போராடினியா கிடையாது, அதுவும் கருத்து சுதந்திரம் தானே, காரணம் அது ஒன்றிய அரசு தடை செஞ்சிருக்கு. அப்போ நீ அமைதியாக இருக்கிற கருத்து சுதந்திரம் பேசுகிற ஆளுநர் பிபிசிக்கும் பேசியிருக்கணும், ஆனால் இங்கே பிபிசிக்கு பேசாமல் முன்னாடி ரிலீஸான காஷ்மீர் ஃபைலுக்கு ஒரு நிலைப்பாடும் தற்போது ரிலீஸாக இருக்கக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரிக்கு ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கிறேன்னா நீ இரட்டை வேடம் ஆடக்கூடிய ஆள்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுக்கு அப்பட்டமாக தெரியும். அதனால் முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்கள் நபர்கள் இந்த சவுக்கு சங்கரை ஆதரிக்காதீங்க. பேசுறதெல்லாம் ஃப்ராடு, போய் வாய்க்கு வந்த தகவலை அடிக்கிறது, அதில் எந்த டேட்டாவும் இருக்காது, எனக்கு இந்த ஐபி கொடுத்தாரு நான் சொல்லணும் தேவையில்லை அப்படின்னு கெத்தாக பேசுறது, இந்த செயல்பாடுகள் எல்லாமே இவருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுல ஐயம் கிடையாது. புலனாய்வு பொலிவு சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி மதத்தின் பேராலேயே இது மாதிரி தீவிரவாத செயல்கள் முற்படுத்தப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு ஐஎஸ்எஸில் ஜாயின் பண்ணுறாங்க, ஹிந்து பிள்ளைகளை மூளை செலவை செய்யப்பட்டு முஸ்லீமுக்கு மாற்றி ஐஎஸ்எஸில் ஜாயின் பண்ணுறதா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. காரணம் நபிகளாருடைய காலத்தில் பல்வேறு போர்கள் வந்தன, உஹது போர், பத்ரு போர், ஹந்தக் போர், அகல் போர், இன்னும் பல்வேறு போர்கள் வந்தன. இந்த போர்களில் நபிகளார் கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுக்குமுறை என்ன தெரியுமா, எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், இந்த அடிப்படையில் போர் நடைபெறுது. அந்த போரில் நபிகளார் கற்றுக் கொடுத்த ஒழுக்குமுறை பாருங்கள், உலகத்திற்கு முன் உதாரணம், எப்படிப்பட்ட ஒழுக்குமுறை பாருங்கள். அந்த போருக்கு போகிறீங்களா, முதியவர்களை தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, அதே மாதிரி குழந்தைகளை தாக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டளைகளை நபிகளார் விதித்தார்கள். அந்த அடிப்படையில் போர் செய்யப்பட்டது. அந்த போரில் யார் எதிரிகளோ அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி சண்டை செய்யக்கூடிய போர்களாக பத்ரு போர், உஹது போர், ஹந்தக் போர், அகல் போர் போன்ற பல்வேறு வரலாற்றில் பேசக்கூடிய பெரும் போர்கள் நடைபெற்றன. அந்தளவு ஒழுக்கத்தை செல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமா பிற மனிதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லும். இஸ்லாத்துடைய தாரக மந்திரம் என்ன, ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றதுக்கு சமம். ஒரு மனிதனை வாழ வைத்து விட்டால் அவனுக்கு உடலாலோ பொருளாலோ ஏதோ ஒரு விதத்தில் அவனை வாழ வச்சுட்டேன்னு வச்சுக்கவே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்ததுக்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட பயிற்றுவிக்கக்கூடிய மார்க்கம் என்பது தீவிரவாதத்துக்கு ஆதரவாக வணிக்கும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான நிலைப்பாடு என்பது வேற. அதை யூதர்களும் இன்னும் சில இஸ்லாமிய வெறுப்புள்ள நபர்களும் இஸ்லாத்தின் போர்வையில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள், இதுதான் உண்மை. இந்த நபர்கள் தாடியை வைத்து தொப்பியை வைத்து இஸ்லாமிய குரானையும் ஹதீஸையும் படித்து விளங்கி கொண்டு பெரிய இஸ்லாமிய மேதாவி போல சமூகத்தில் ஊடுருவி பயங்கரவாத செயல்களை இஸ்லாத்தின் பெயரால் சொல்லுவார்கள். குரான் சொல்கிறது மற்றவனை கொல்ல வேண்டும், காஃபிர்களை வெட்ட வேண்டும், கண்ட இடத்தில் காஃபிர்களை வெட்டுங்கள் என்ற அந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்குவான், எடுத்துட்டு அந்த அடிப்படையில் தீவிரவாதத்தை செய்வான். இவன் யாரின் பின்னாடி புலனாய்வு செய்தோம்னா இவன் இஸ்லாத்தின் வெறுப்புடைய வேறொரு கொள்கையை சார்ந்தவனாக இருப்பான். அப்போ இப்படித்தான் தீவிரவாதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கொள்கையின் அடிப்படையில், நான் சொல்வது மார்க்கத்தின் அடிப்படையில் தீவிரவாதம் செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் அது மனிதநேயத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்குது. குரானாகட்டும் ஹதீஸாகட்டும் இரண்டுமே ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி இந்த சமூகத்தில் ஆரோக்கியமான நல்ல மனிதனாக மட்டும்தான் வாழ வைக்கும். குரானையும் ஹதீஸை யார் பின்பற்றினாலும் அவன் நேர்வழி அடைவான். அப்போ அதை பின்பற்றக்கூடிய ஒருத்தன் தீவிரவாதம் செய்கிறான் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய வேறுபாடாக காணப்படுது இல்லை. அப்போ சவுக்கு சங்கருக்கு இது போன்ற அடிப்படை அறிவோடு பேசக்கூடிய அறிவு வேண்டும் என்பதை தான் உண்மை. இன்னும் இஸ்லாமிய அமைப்புகளாகட்டும் இஸ்லாமிய செயல்பாட்டாளர்களாகட்டும் இது போன்ற படங்கள் வெளியாகக்கூடிய சமயத்தில் இன்னும் நாம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ற கருத்தியலை தாண்டி சினிமா என்ற ஆயுதத்தை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு நாமும் நமது கருத்தை ஆழமான முறையில் எடுத்து வைக்க வேண்டும் தரவுகளின் அடிப்படையில். ஏன்னா காலத்திற்கேற்றாற் போல இமாம் பெருமக்கள் நம்மளை லீட் பண்ணணும். உலமாக்கள், மிகப்பெரிய இமாம்கள் எல்லாமே பல்வேறு தரப்புகளில் நமக்கு ஃபத்துவாக்களை வழங்கணும். அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு தேவைகள் வருது. அப்போ குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் சில ஃபத்துவாக்களை வழங்குவாங்க. இப்போ ஃபோன் ஹராமா ஹலாலா அப்படிங்கும் போது, ஃபோன் ஹராமா ஹலாலாங்கும் போது அதோடைய பயன்பாட்டையை ஒட்டியே சில ஃபத்துவா வரும்.
ஃபோன் ஹராம்னா எப்படி ஹராம், எப்படி பயன்பாட்டின் அடிப்படையில் ஹராம், நேரத்தை அதிகமாக வீண் வரியம் செய்யக்கூடாது, தவறான விஷயங்களை பார்க்கக்கூடாது, தவறான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல லிஸ்ட் இருக்கும். அப்போ அது எப்படி ஹலால் அப்படிங்கும் போது அது மூலம் பயன்பாடுகள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோனின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை மையமாக வச்சு அதை வந்து ஃபத்துவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் யூடியூப் பிளாட்ஃபார்த்தை பற்றியும் விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பல நபர்களுக்கு யூடியூப் பிளாட்ஃபார்த்தில் வரக்கூடிய இன்கம் ஹராமா ஹலாலான்னு கூட தெரியாமல் சில வீடியோக்கள் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த உலமா பெருமக்கள் தெளிவாக வந்து சமகாலத்திற்கேற்றார் போல விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை முன்னின்று லீட் பண்ணிட்டு போகணும். அத்தகைய உலமாக்கள் அமைதியாக இருக்கிறது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த யூடியூப் ஹராமா ஹலாலாங்கிறது ஒரு சன்னி மேட்ரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது எதை ஒட்டி அமைகிறதுங்கிற ஒரு நாலேஜ் வேணும் இல்லை, அது இல்லாமல் சில நபர்கள் பேசிடுறாங்க. ஏன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வருது. இப்போ தானாக நானாக ஒரு விளம்பரம் வாங்குறேன்னா நான் கேட்டு வாங்கக்கூடிய விளம்பரம் இஸ்லாமிய அடிப்படையில் இருந்துட்டு போகும். ஆனால் யூடியூப் காரணே சில விளம்பரங்களை கொடுப்பான், அதை என்னால் ஒமிட் பண்ண முடியாது. எப்படின்னா அவனா என்னுடைய மைண்டை பொறுத்து எனக்கு ஒரு விளம்பரத்தை கொடுப்பான். உதாரணத்துக்கு செக்ஷுவலாக ஒருத்தன் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கான இமெயில் ஐடி வச்சு அவனுக்கு அது சம்மந்தமான ஆப் வரும். ஒரு பெண் வீட்டில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை சர்ச் பண்ணுறாங்களா அது சம்மந்தமான விளம்பரங்கள் வரும். குழந்தைகளுக்கு சம்மந்தமான விளம்பரம் வரும். அப்போ யார் யார் என்னென்ன அவங்க நேமில் இமெயில் ஐடி சைன் பண்ணி ஃபீமேல் மேலுங்கிற அடிப்படையில் அந்த விஷயத்தை கோடிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதை யார் முடிவு செய்வான்னா யூடியூபுடைய ஓனர் தான். சில வீடியோக்கள் இருக்குது ஸ்கிப் பண்ணால் ஒரு அமௌண்ட்டு, ஸ்கிப் பண்ணலையாட்டி ஒரு அமௌண்ட்டு, சில வீடியோக்களை நாமளே அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களாக கொடுக்கக்கூடிய சில விளம்பரங்களை டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பயான் போயிட்டுருக்கும், டக்குன்னு ரம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும். அப்போ இதெல்லாம் டக்குன்னு வர்றது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சில சமயத்தில். அப்போ அந்த வருமானம் ஹலாலாக ஹராமாங்கிற ஒரு கேள்விக்குள்ளே போய் குழப்பத்தில் நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் களைய வேண்டும் என்றால் உலமாக்கள் இது குறித்து அதிகமாக பேச வேண்டும். அதே போல் காலத்திற்கேற்றால் போல் இந்த ஊடகங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை உலமாக்கள் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்காங்க. இறுதியான ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரியல் தமிழ்நாடு ஸ்டோரி. மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சமீபமாக எழுதின 12th தேர்வில், 12th வகுப்பு தேர்வில் 600-543 மதிப்பெண் பெடுத்து பள்ளியிலே 3rd இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த உமா மகேஸ்வரருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 முன்னாடி இந்த சகோதரிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருது. அதாவது மாடியில் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குது, அங்கேருந்து ஓடி வர்றாங்க, கீழே போர்வை கிடக்குது, அதில் வலிக்கு விழுந்து கால் சுற்றி காலும் கையும் முறிந்து படுத்த படுக்கையிலே 4 இருந்திருக்கிறாங்க. அப்போ இவர்கள் உதவி கேட்கக்கூடிய சமயத்தில் புகாரி ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இவர் என்ன பண்ணுறாருனா இதற்கான உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு இறங்கி அதற்கான வீடியோ காட்சிகளை ஃபேஸ்புக்கில் போடுறாரு. மலேசியாவிலிருந்து சானவாசன் சொல்லக்கூடிய நபருடைய உதவியும் கிடைக்குது. அப்போ இந்த பொருளாதாரத்தையெல்லாம் திரட்டி இந்த உமா மகேஸ்வரி சகோதரிக்கு ஆரம்ப காலகட்ட சிகிச்சை கொடுக்கப்படுது. சிகிச்சை கொடுத்து ஓரளவு தேர்ந்த பின்னாடி அந்த உடல் வலியோடையே பள்ளியில் இந்த 12th வகுப்பு தேர்வு எழுதுகிறாங்க. பள்ளியிலே 3rd வீரம், கிட்டத்தட்ட 600-543 மதிப்பெண் பெற்று மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மனிதநேய செயல், இதற்கு பின்னாடி ஒரு முஸ்லீம் அமைப்பு, ஒரு செயல்பாட்டு நபர்கள், ஒரு மனிதநேயம் கொண்டவர்கள் உதவி செஞ்சு இந்த பிள்ளை இந்தளவு வந்திருக்கு. இதை பின்னாடி இப்போ சமீபமாக இந்த பிள்ளை பதிவு செஞ்சுருக்குது. இந்த சானவாஸ் அவர்களுக்கும் எனக்காக முயற்சி செஞ்ச இன்னொரு ஹிந்து நண்பருக்கும் மேலும் இந்த புகார் ஜங்ஷன் இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய கனவே இது தான், நல்ல முறையில் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தகப்பன் கூலி தொழிலாளியாக இருக்கிறாரு, என்னுடைய கனவு எப்படியாவது நான் நீட்டில் பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லக்கூடிய கனவாக இருக்குன்னு சொல்லிட்டு சமீபமாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் அவங்களுடைய சிகிச்சை என்பது போய்கொண்டு தான் இருக்குது. இதுதான் ரியல் தமிழ்நாடு ஸ்டோரி. இதுதான் முஸ்லீம்களுடைய அடையாளம். உதவி மற்றும் மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவம் இதுதான் முஸ்லீம்களுடைய அடையாளமாக இருக்குது. இது அப்படியே மறைத்து விட்டு வேறு ஒரு பிம்பத்தை உலகம் முழுக்க எழுப்புவதுதான் இந்த இந்துத்துவவாதிகளுடைய செயல்பாடு. அதற்கு ஜால்ரா அடித்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த சவுக்கு சங்கர் போன்ற இரட்டை வேடதாரிகள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.